வணக்கம். எம்சி தமிழரசன். இது வந்து கொரோனா வைரஸை பற்றின ஒரு லைவ் தான். தமிழக அரசுக்கு மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, சுகாதாரத்துறை அண்ட் ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னுடைய ஒரு கோரிக்கை, சஜஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். சஜஷன் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது, பட் இன்றைக்கி ஒரு விஷயம் யோசித்தேன். சரி, ஓகே, அதை நம்ம வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டிஸ்க்ளைமர், ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், நம்மளாம் வந்து ஏதோ வகையில் வந்து, அதாவது கவர்மெண்ட் சொல்கிறத தாண்டி மற்ற அட்வைசஸ் அட்வைசஸ்ன்ற ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் வந்து பேசக்கூடாது ஒரு சோஷியல் மீடியாவில் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் இது அது மாதிரியான ஒரு பதிவு கிடையாது. நான் எந்த ஒரு ஐடியாவுமே ஒரு தனி நபராக மக்களுக்கு கொடுக்கல. இது அதனால தான் நான் ஒரு அரசுக்கு வந்து என்னுடைய வந்து கோரிக்கை வைக்கிறேன். அந்த ஒரு டிஸ்க்ளைமரை நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு தனி நபராக வந்து மக்களை வந்து கைட் பண்ணுறாங்க அப்படின்போது அது தவறான கைடன்ஸ் வந்து அது மிஸ்கைட் ஆகிடும், அது ரொம்ப ரொம்ப தப்பாயிடும். பட் ஒரு விஷயத்தை வந்து அரசு வந்து ஏற்றுக்கிட்டு அது வந்து அரசு வந்து மக்கள்கிட்ட சேர்க்குறாங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம். ஸோ அந்த வகையில் நான் யோசித்த ஒரு விஷயம் என்னென்னா, லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக யோசிக்கக்கூடிய விஷயம், இத்தாலியாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், நம்மளை காட்டிலும் இதெல்லாம் நம்ம ஒத்துக்க வேண்டிய சில விஷயங்கள், இந்தியாவை காட்டிலும் கண்டிப்பாக ஒரு டெக்னாலஜி வைஸாக இருக்கட்டும், இல்லை பவர் வைஸ் இருக்கட்டும், இல்லை மணி வைஸ் இருக்கட்டும், இதில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டு நாடுமே நம்மளோட தலை சிறந்த நாடுகள் அப்படின்னு சொல்ல அது யாருக்குமே எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட, அதாவது மருத்துவ வசதியாக இருக்கட்டும், இல்லை பண பலமாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இது எல்லாமே இன்ஃபேக்ட் வேலைக்கு நம்ம போகலனா கூட சரி, ஓகே உங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்க முடியும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு அமெரிக்கானால கொடுக்க முடியும், பட் நம்ம இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டிலையோ அதெல்லாம் முடியாது. அப்போ இப்படி ஒரு சேலஞ்செலாம் நமக்கு இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சுப்ரீம் பவர்ஸ் அந்த ரெண்டு கண்ட்ரியே வந்து எங்களால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் திணறிட்டு இருக்கிறாங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, கைவிடுறாங்க அப்படின்போது அப்போ நம்மளால் இது எந்த அளவுக்கு ஃபைட் பண்ண முடியும்? ஆனால் இதையும் தாண்டி கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் டு அவர் பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஆல்சோ சீஃப் மினிஸ்டர், நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர் எல்லாருக்குமே, ஏன்னா நேரங்காலம் பார்க்காம ஓயாமல் ஓடி எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கண்ட்ரோல் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க போராடிட்டு இருக்காங்க. ஆனால் அதை தாண்டி ஓகே, இதுக்கு பர்மனன்ட் க்யூர் என்ன, இது எவ்வளோ நாள் இதை நோக்கி ஓட போகிறோம், என்ன தான் நடக்க போகுது அப்படின்றது வந்து எவ்ரிடே வந்து அவங்க சைடும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எவ்ரிடே இன்னொரு பக்கம் ஒரு நெகட்டிவான சில விஷயங்களும் வந்துட்டுருக்கு அப்படின்னும்போது, எஸ்பெஷலி அமெரிக்கா அண்ட் இட்டாலியில் வந்து இதுக்கான ஒரு சொல்யூஷனே இல்லாமல் இன்னும் போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போது நம்ம என்ன யோசிக்கின்ற விஷயம்னா, ஓகே இப்போது அவங்களால பண்ண முடியாத விஷயம் நம்ம பண்ணிட முடியுமா அப்படின்னா, ஐம் நாட் டிமோட்டிவேட்டிங் எனி ஒன். கண்டிப்பாக வந்து அந்த பவர் வைஸ் கம்பேர் பண்ணும்போது அங்கே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால், அங்கே ஒரு 50,000 பேர் ஒரு சாகுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறாங்கன்னா அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, அப்போ நம்ம ஊரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களோட கம்மின் போது தட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு அதோட ஒரு 10 times 20 அப்படின்னு சொல்லலாம். அப்போது நம்ம எப்படி இதை டிஃபெண்ட் பண்ண போகிறோம்? இப்போதைக்கு நடக்கிற ஒரு ப்ரிகாஷனரி மெஷர்ஸாக இருக்கட்டும், இந்த குவாரண்டைன் இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும், பட் இதை தாண்டி நம்மளோட ப்ளஸ் என்ன, மற்ற கண்ட்ரீஸில் இல்லாதது நம்மளுடைய ப்ளஸ் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, அதை வச்சு நம்மளால் ஏதாவது சில விஷயங்கள் பண்ண முடியுமா அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் கல்ச்சராக இருக்கட்டும், நம்மளுடைய தமிழ் மரபாக இருக்கட்டும், இதில் நம்மளுடைய ப்ளஸ்லாம் என்னென்னா, ஒன்று ஃபஸ்ட் திங் நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல். இப்போ நான் சொன்ன மாதிரி முதல்ல வந்து மற்ற கண்ட்ரீஸ் நம்மளோட எதில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டேன், பணபலத்தில் அதிகமாக இருக்காங்க, மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அவங்க அதிகமாக இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி தமிழர்களாக நான் வந்து தமிழர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு ஓட்டுறதுக்காக இது சொல்லலை, பட் கண்டிப்பாக நம்மகிட்ட எல்லாருமே ஒத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள், நம்மகிட்ட அவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம மூதாதையர்களுக்கு விட்டுப்போனது, அது இயற்கை மருத்துவமாக இருக்கட்டும், இல்லை நம்ம இயற்கையாகவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இம்யூன் பவராக இருக்கட்டும், நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுடைய ப்ளஸ், இதெல்லாம் அவங்களுடைய மைனஸ், மற்ற கண்ட்ரிக்கு இதெல்லாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய இடத்துல ஸ்கூலில் கூட படிச்சிருப்போம், நம்ம ஊரில் விளைஞ்ச இந்த மஞ்சளுக்கு வந்து மற்ற ஊரில் வந்து காப்பிரைட் வாங்கி வச்சிருக்காங்க, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் தான் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு அங்கே வந்து வருதுன்னு சொல்லும்போது, இப்போ எல்லாமே நம்ம கையில் இருக்குது, நம்மகிட்ட இருந்தால் அங்கே போகுது, இன்க்ளூடிங் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், பல விஷயங்கள் இங்கேருந்து அங்கே போயிட்டு தான் அங்கே நல்லா ஆகுது, லைக் யோகா எடுத்துக்கலாம், சித்தா, வாட் எவர் வி டேக், மேபி இது வந்து சில பேருக்கு மாற்று கருத்துக்கலாம். அதனால தான் நான் வந்து அரசுக்கிட்ட ஒப்படைக்கிறேன் இதை வந்து ஒரு கோரிக்கையாக நான், ஏன்னா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு நான் சொல்லக்கூடாது. ஆனால் ஹெல்த் மினிஸ்டர் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இதெல்லாம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் மெத்தடாக சொல்லாதீங்க, ஆனால் ஜென்ரலாக வந்து நம்ம இதெல்லாம் சாப்பிட்றது நம்மளோட இம்யூன் பவரை அதிகரிக்கும், நல்லாயிருக்கும்ன்றது அது ஒரு பக்கம் ஓகே, ஆனால் கொரோனாக்கு நம்ம என்ன பண்ணுமோ அது கண்டிப்பாக பண்ணுமே தவிர, பட் ஜென்ரலாக நம்ம தமிழர்களுக்கு வந்து அந்த ஒரு பேசிக் டிசிப்ளின் இருக்குது, நம்மளோட சாப்பாடு, நம்மளோட வைத்தியம், உணவு முறையிலேயே வந்து நம்ம வந்து நம்மளோட உடம்புல இம்யூன் பவர் அதிகமாக்குறதும் இருக்குது, இருக்க நம்ம உடம்பு நல்லா பார்த்துக்கிறதும் இருக்குது. அப்போது இதில் நம்ம ஏன் கூடுதல் ரிசர்ச் பண்ணக்கூடாது, அரசு தலையிட்டு இது சம்மந்தமான பீப்புள் கிட்ட வந்து அவங்களுக்கு சில ஃபண்டிங் கொடுத்தோ, இல்லை அவங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் வச்சோ, ஏன்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு மேபி சில நேரத்தில் இது கான்ட்ரவர்ஷியல் டாப்பிக்காக போகலாம், ஒரு இங்கிலீஷ் மெடிசன் வெர்சஸ் தமிழ் மெடிசன் அப்படின்ற மாதிரி. ஆனால் இன்றைக்கி வந்து இதெல்லாம் போயிட்டு ஒரு இங்கிலீஷ் மெடிசன் கை விட்டுடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அமெரிக்கா இட்டாலெலாம் சொல்லும்போது அவங்களுடைய முறை முழுக்க முழுக்க இதை மாதிரி மெத்தட் அப்படின்னு சொல்லும்போது அவங்களால இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நம்ம ஓகே நம்ம ஒரு பக்கம் அதை ட்ரை பண்ணிகிட்ருப்போம், ஒரு பக்கம் வந்து நடந்துட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் வை டோன்ட் வி டூ ரிசர்ச் அண்ட் ஸ்பெண்ட் சம் டைம் மணி ஆர் எஃபர்ட் ஆன் திஸ். நம்மளோட ஸ்ட்ரென்த்தில் நான் சொன்ன மாதிரி நம்ம தமிழர்களோட ஸ்ட்ரென்த்லாம் என்னென்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த இயற்கை உணவுகள், நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ், இதெல்லாம் வந்து அரசு வந்து தலையிட்டு ஓகே மேபி இது ஓகே இந்த இது சொல்கிறது கரெக்டு இல்லை, இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுதுன்னா, நம்மளுடைய முறைப்படி சில விஷயங்கள் ட்ரை பண்ணலாம். இது அரசு வந்து கண்டிப்பாக இதில் தலையிட்டு பண்ணுச்சு அப்படின்னா
கண்டிப்பாக நாளுக்கு நாள் போகக்கூடிய அந்த ஒரு நெகட்டிவ் விஷயம் நம்ம சைடு வந்து ஒரு பாசிட்டிவாக மாறும். அதை தாண்டி இந்த விஷயத்துக்கு ஒரு இந்தியா தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம், இதை மற்றவங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அப்படின்னா அதை விட நமக்கு பெருமை இருக்க முடியாது. ஏன்னா என்னோட ஜென்ரேஷன் என் ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் கூட சரி, இது மாதிரி ஒரு டெட்லியான விஷயத்த பார்த்ததில்லைன்றாங்க. லாஸ்ட் ஒரு 70-100 இயர்ஸில் இப்படி ஒரு மோசமான விஷயம், நம்ம சுனாமி பார்த்துட்டோம், வரதா புயல் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் ஃப்ளட்டு பார்த்துட்டோம், அதிலெலாம் கூட இந்த அளவுக்கு வந்து உலகம் பயப்படல. ஏன்னா அது எல்லாமே வந்து பர்டிகுலராக ஒரு கண்ட்ரி நோக்கி இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுனாமி வரதா புயல்லாம் வந்தப்போ நம்ம பாதிக்கப்பட்டோம் அப்படின்னும் போது அப்போ வந்து மற்ற ஊர்லாம் ஃபங்க்ஷனிங்கில் தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து உலகமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம முதல்ல கேட்குறோம் அப்படின்னும் போது அப்போ இதுக்கான சொல்யூஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக பெருமன்றதை தாண்டி அது ஒரு நம்ம கடமையாக கூட நினைக்கலாம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ மூலமாக என்னுடைய ரெக்வஸ்ட், சில விஷயங்கள் அப்படியே நம்ம டேரெக்டாக ரிஜெக்ட் பண்ணாமல் நம்மளோட ப்ளஸ் என்ன, நம்ம தமிழர்களோட ப்ளஸ் என்ன, இதை வச்சு நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஐடியா கொடுக்குறதுக்கோ இல்லை நான் சொல்யூஷன் கொடுக்குறது நான் பெரிய ஆள் கிடையாது. இந்த டாபிக் வந்து எனக்கு இதில் எக்ஸ்பர்டைஸும் கிடையாதுனால இது மாதிரி டாபிக் நான் அதிகமாக பேச மாட்டேன். லைக் அது சித்தமாக மட்டும் இல்லை, அதில் நம்மளோட உணவு பழக்கமாக இருக்கட்டும், அதில் அந்தளவுக்கு நான் வந்து எக்ஸ்பர்ட் கிடையாதுன்றனால நான் பேச மாட்டேன். ஆனால் கண்டிப்பாக இது சம்மந்தப்பட்ட மக்களுக்கு வந்து இந்த விஷயங்களை பற்றி நிறைய தெரியும். நம்மளோட கல்ச்சர் என்ன, இதுலேருந்து என்னெல்லாம் விஷயங்கள்லாம் எடுக்க முடியும், என்னெல்லாம் விஷயங்கள் வந்து நம்ம மெடிசனில் யூஸ் பண்ண முடியும். லைக் ஹெல்த் மினிஸ்டர் சொன்ன மாதிரியே சில விஷயங்கள் வந்து ஒரு இம்யூனுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் சில நேரத்தில் நீங்கள் கேன்சர் கூட சரி, கேன்சர் க்யூர்னு சொல்லக்கூடாதுனா அட் சேம் டைம் உங்களுக்கு அது ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங்காகவோ இல்லை வந்து ஜென்ரலாகவே உங்களோட ஒரு இம்யூன் பவர் அதிகமாகிறதுக்காகவோ சில உணவு பழக்கங்களை வந்து டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதை மாதிரி வந்து இது லைக் ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், அது மாதிரி சொல்லுவாங்க. பட் சில நேரத்தில் சொல்ல முடியாது, அதே சப்ளிமெண்ட்டே வந்து மெயின் மெடிசனாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாமே கண்டிப்பாக வந்து அரசு தான் வந்து இதை வந்து அப்ரூவ் பண்ணணும், அரசு தலையிட்டு இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பண்ணால் தான் கண்டிப்பாக மக்களுக்கு அதை தைரியமாக எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியும். ஸோ இது மூலமாக என்னுடைய ஒரு கோரிக்கையாகவும் நம்மளுடைய மரபு நம்மளுடைய கல்ச்சர் இதெல்லாம் பேஸ் பண்ணி சில ரிசர்ச் பண்ணி நம்மளுடைய இந்த கொரோனா மட்டும் கிடையாது மாதிரி என்ன விஷயங்கள் வந்தாலும் சரி அதுக்கு நம்ம வந்து ஒரு தீர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம்.